ஹாய் வணக்கம் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பாறை மீன் குழம்பு. பாறை மீன் வாங்கி வச்சுருக்கிறேன். பாறை மீனில் வந்து எப்படி வறுத்து அரைச்சி ஒரு சூப்பரான மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மீன் எல்லாமே நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பாருங்கள் நீட்டாக எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. இன்றைக்கி நம்ம வறுத்து அரைச்ச சூப்பரான பாறை மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு மண்சட்டியை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு சின்ன கிண்ண அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்பயுமே மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் லைட்டாக வதங்கினதும் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் ரொம்ப நம்மளுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நம்மளுக்கு வதங்கினாலே போதும். இப்போது நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கிறதுனால மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட மீன் குழம்பு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த முறையை ஒரு தடவை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அடிக்கடி இது மாதிரி மீன் குழம்பு செய்வீங்க. இப்போ கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சமாக சேர்ந்து வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதிகமாகிடக்கூடாது காரம். உங்கள் உரைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயும் சேர்ப்போம்ல, அந்த அளவுக்கு சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இதோட சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அதனால் சீக்கிரமாகவே புளிப்பு அதிகமாகும். இப்போ இந்த ஸ்டேஜ் பாருங்கள், தக்காளியெல்லாம் ஓரளவு வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திரும்ப நம்ம மண் பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்குவோம். இப்போ பாத்திரம் நமக்கு ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு மூணு வரமிளகாவை லைட்டாக பிச்சு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். லைட்டாக நடுவில் மட்டும் கீறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டை தட்டி சேர்க்கறதுனால ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போ இதை லைட்டாக வதங்கினதும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன தக்காளி பழம், அந்த சின்ன தக்காளி பழத்தை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நமக்கு எவ்வளவு தண்ணி வந்து குழம்பு கொதித்து வேகிறதுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நல்லா குழம்பு கொதித்து வேகணும், அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு குழம்ப கொதிக்க விட்டுறலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏற்கனவே மீன் குழம்பு ரெசிபீஸ் வந்து நெத்திலி குழம்பு மீன் அப்புறம் வாழை மீன் குழம்பெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு லிங்க் தேவைப்பட்டுச்சுன்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்கட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம மீன் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்தா மீன் உடஞ்சிடும். குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி மீன் சேர்த்தா போதும். அதனால் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து தலை எல்லாமே சேர்த்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தலையெல்லாம் நம்ம சேர்த்து போடுறதுனால குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். மீன் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்படி உப்பு சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு மீனில் நல்லாவே உப்பு பிடிக்கும். உப்பு எந்தளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. உப்பு அப்போ தான் நல்லா மீனில் பிடிக்கும். இப்போ நாம் திரும்ப மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வேகணும் மீன் போட்டதுக்கப்புறம், அப்போ தான் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 2 துண்டு மாங்காய் சேர்த்துக்கோங்க. குழம்பு ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்கிட்ட மாங்காய் இல்லை, அதனால் என்னால் சேர்க்க முடியல. நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பும் கூட நல்ல கிரேவி மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம் குழம்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம்.
நீங்கள் இப்போவே டேஸ்ட் பண்ணி பாருங்கள், குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அடிக்கடி இதை பண்ணுவீங்க. இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு எனக்கு கொடுத்தா தான் மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.